நண்பர்களே வணக்கம் நான் சினோஜ் பேசுகிறேன் சிந்தனையின் விளைச்சல் சிந்தனை என்பதற்கு தீர்வின் அடிப்படையில் ஆராய்ந்து அறிகின்ற திறன் என்று கூறப்படுகிறது இந்த சிந்தனையின் மூலம் எத்தனை அறிஞர்கள் சமூகத்தில் நன்மை பயிர்களை அறுவடை செய்துள்ளார்கள் எத்தனை அறிவியலாளர்களும் விஞ்ஞானிகளும் தங்களின் சிந்தனையின் மூலம் உலகின் புரியாத புதிர்களுக்கு தீர்வு கண்டுள்ளனர் எத்தனை கலைஞர்கள் தங்களின் படைப்புகளின் மூலம் அழியாத காவியங்களை படைத்துள்ளனர் அதனால்தான் சிந்தனையின் சக்தி ஆளப்பரியது அதன் நன்மைகள் எல்லோரும் அறிந்தது என்றாலும் அதை நாள்தோறும் செய்கின்றவர்கள் குறை ஸ்பெயின் நாட்டு பழமொழி ஒன்று ஒருவன் தனக்கு தனக்குத்தானே பேசிக்கொள்வதை சிந்தனை என்று சொல்கிறது பிரான்ஸ் நாட்டு பழமொழி ஒன்று நிறைய சிந்தனை செய்யுங்கள் குறைவாக பேசுங்கள் அதிலும் குறைவாகவே எழுதுங்கள் என்கிறது இந்த சிந்தனையின் மகத்துவத்தை அறிந்ததால் தான் அது எல்லோருக்கும் ஆகப்படவில்லை என்றாலும் கூட அது எல்லோருக்குள்ளும் இருக்கின்ற பொதுவான ஒன்றுதான் சிந்தனையின் பேர்கள் ஆழமானது அது அனுபவத்தில் இருந்துதான் வரவேண்டும் என்பதில்லை அது படித்தவற்றில் இருந்தும் கேட்டவற்றில் இருந்தும் கூட ஒருவருக்கு புறப்பட்டு வரலாம் நமக்கு உடல் உண்டு உடலில் தலையுண்டு தலைக்குள் உண்டு அந்த மூளையை மனதின் சக்தியால் ஆட்டி படைக்கும் வல்லமையை நமக்கு கொடுப்பது கல்வி ஆனால் சிந்திக்க கல்வி தேவையில்லை என்றாலும் இன்றைய காலத்தில் கல்வி என்பது ஒருவருக்கு கேடயமாக விளங்குகிறது ஒரு சிலர் பள்ளி படிப்பை தாண்டாமலேயே வித்தகர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் ஆகியுள்ளனர் இன்றைக்கு அப்படி இருக்க முடியாது காலம் மாறிவிட்டது காலத்திற்கு ஏற்ப நாமும் மாறியே ஆக வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம் நல்லதை சொல்வதற்கு என்பதை விட தீயதில் இருந்து விடுபடக்கூடிய சிந்தனை அவசியமாகிறது எல்லோருக்குள்ளும் மிருகமும் தெய்வமும் உண்டென்றாலும் இந்த மிருகத்தை தலைகாட்டாமல் இருக்க ஓரளவு சிந்தனை கை கொடுக்கிறது இதை பழக்கிவிட்டால் மனிதர்களுக்கு ஏதாவது பயனுள்ளதும் நல்லவைகளும் இந்த சிந்தனையின் மூலம் விளைய காரணமாகிறது அதற்காக சிந்திக்காதவர்களே இல்லை என்று கூற முடியாது அடுத்த வேளை பசிக்கும் போது பசி வயிற்று கிள்ளும் போது அதற்குள் கையை காசு வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த காசை சம்பாதிக்க உழைக்க வேண்டும் இது தினமும் தொடர வேண்டும் என்கிற சிந்தனையும் அவனுக்குள் தோன்றாமல் இருக்குமா என்ன அதனால் பாமரன் முதல் பாராளும் மனிதர் வரை எல்லோருக்குள்ளும் சிந்தனை இருக்கிறது அதை கொண்டு நாம் எப்படி மேலே உயர்வது என்பதுதான் பலருக்கும் தெரியாமல் உள்ளது இங்கிலாந்து நாட்டு பழமொழி ஒன்று உயர்வான சிந்தனைகள் நடைமுறைக்கு வந்தால் பெருஞ்செயல்களாகும் என்று கூறுகிறார்

அதனால் கிடைக்கிற பயன்கள் தெரிய போகிறது நமக்குள் இலவசமாக தோன்றுகிற சிந்தனைகளை நாமே நமக்குள் விதைக்க கூடாது அதை காகிதத்தில் எழுதி அதற்கு ஏன் ஊரு கொடுக்க கூடாது கனவை ஏன் சிந்தனை வழியில் அடைய முயற்சிக்க கூடாது அந்த கனவை உரிய வழியில் அடைந்த பின்னும் இன்னும் ஒரு கனவுக்கு ஏன் முயற்சிக்க கூடாது அதனால் எல்லா கனவுகளுக்கும் அந்த கனவுகளை நனவாக்கும் முயற்சிகளுக்கும் மூளையாக இந்த சிந்தையும் அதற்கு உயிர் கொடுக்கிற உழைப்பும் இருக்கின்ற போது இந்த உலகில் எதையும் நம்மால் சாதிக்க முடியும் சிந்தனை எனும் மரத்தில் மட்டும்தான் நாம் ஊற்றுகின்ற எண்ணங்கள் என்ற நீரை பொறுத்து வெற்றி என்கிற பூக்களும் காய்களும் கனிகளும் பூக்கும் நாம் அந்த மரங்களை பாதுகாக்கின்ற பூந்தோட்ட காவல்காரர்களாக இருந்து கொள்வோம் நாளொன்று மூவேளை போன்ற தினமும் இரண்டு சிந்தனைகள் நமக்குள் தொழிற்பதும் கூட நம்ம இங்கிருந்து இன்னொரு தளத்திற்கு உயர்த்தி கொண்டு செல்லும் நாம் சிந்தனை சிறகுகள் உயர்ந்து பறக்க லட்சிய காற்றுடன் கைகொர்த்து கொள்ளவும் வேண்டும் அது இன்னும் இன்னும் நம்மை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் என்னிடமிருந்து எல்லாவற்றின் எடுத்துக்கொள்ளுங்கள் நான் வெற்றியடைய என் நம்பிக்கை மட்டும் எனக்கு போதும் என்று நெப்போலியன் கூறியது மாதிரி இந்த சிந்தனையாலும் நம்மால் நினைத்ததை திட்டமிட்டு சாதிக்க முடியும் நன்றி மீண்டும் சந்திப்போம்